பொறுமை அன்பு சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தரநாதன். இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு பிகம் ஏ பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிஷியன்னா யார், அவங்களோட ஸ்கோப், ஃப்யூச்சர், சேலரி இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங், இது ஒரு கிரீக் டேர்ம், ஹீலர் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு நோய் வந்தால் அதை சரி பண்ணுறவங்க அவங்க தான் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து ஹெல்த் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபேன்ஸ், இன்ஃபேன்ட்ஸ்னால் பிறந்த குழந்தை, சிசு, பிறந்த குழந்தைய இன்ஃபேன்ஸ் அப்படிம்போம், சில்ட்ரன் குழந்தைங்க அண்ட் அடாலசன்ட், அடாலசன்ஸ் அப்படிங்கிறவங்க டீனேஜில் இருக்கவங்கங்க. ஸோ 21 வயசுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க தான் பீடியாட்ரிஷியன். என்ன சார், 19 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே, 18 வயசை தாண்டிட்டாலே அடல்ட்ஸ்னு இந்தியாவில் சொல்கிறோமே, இந்தியாவில் 19 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடல்ட், ஆனால் ஃபாரின்லலாம் 21 வயசு ஆனால் தான் அடல்ட்ஸுங்க. ஓகே, ஸோ 21 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க, குழந்தைங்கள்லேருந்து 20 வயசுக்காரங்க வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க தான் பீடியாட்ரிஷியன். ஓகே, பீடியாட்ரிஷியன் ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சைல்டு, குழந்தைங்களோட ஃபிசிக்கல்னால் நார்மலாக பாடி க்ரோத் ஆகிறது, மென்டல்னால் அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அந்த மென்டல் வெல்னஸ் எல்லாம் ஹெல்தியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, அண்ட் தென் எஜுகேட்டிங் அபவுட் இம்யூனைசேஷன், நோய் எதிர்ப்பு தன்மை அவங்களுக்கு எப்படி இருக்குது, அண்ட் வேக்சினேஷன், வேக்சின் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க, ஒரு அட்டையே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அட்டையில் அப்பாவாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும், பேரண்ட்ஸாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும், ஒரு அட்டை கொடுத்து அந்த அட்டையில் 3வது மாதம், 6வது மாதம், இத்தனாவது தடவை, இத்தனாவது ஊசி போடணும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேக்சினேஷன் பற்றிலாம் அவேர்னஸ் கொடுக்குறவங்க, அண்ட் ஆனுவல் செக்அப்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களை கூப்பிட்டு போய் செக் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே பீடியாட்ரிஷியன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் ட்ரீட்டிங் இன்ஜுரிஸ், குழந்தைங்களுக்கு காயம் ஏற்படும், ஃப்ராக்சர்ஸ், டிஸ்லொகேஷன்ஸ், அந்த எலும்பு இடம் மாறி போயிடுறது, இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறவங்க பீடியாட்ரிஷியன் தான். அண்ட் தென் இவால்வேட்டிங் சைல்ட்ஸ் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சில குழந்தைங்க வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, 5 வயசு ஆகிடும், 5 வயசுக்கான மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது, மற்ற குழந்தைங்களோட சகஜமாக பழகிறாங்களா, ஏன் பழக மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து அண்ட் தென் அதுக்கு டயக்னோஸ் பண்ணி, டயக்னோஸ்னால் ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கள பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பீடியாட்ரிஷியன்லேயே ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குதுங்க. அது என்ன ஸ்பெஷாலிட்டி, நியோ நேட்டாலஜிஸ்ட், நியோனா நியூபார்ன், நியூபார்னுக்கு அந்த இப்போ சிவியரான ஏதாவது ப்ராப்ளம், ஹெல்த் கேர் இஷ்யூஸ் இருந்தால் அதை சரி பண்ணுறவங்க, பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், இதய சம்பந்தமான நோய்கள் குழந்தைங்களுக்கு இருந்தால் அதை சரி பண்ணுறவங்க, கேஸ்ட்ரோ என்டிரோலஜி பீடியாட்ரிஷியன் அப்படின்னா அந்த டைஜஷன், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துறவங்க, சைல்டு நெஃப்ராலஜிஸ்ட், நெஃப்ரான்னா என்னங்க, அந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறவங்க, பீடியாட்ரிக் அலர்ஜிஸ்ட், சில குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சாப்பிட்டா வாமிட் ஆகிடும், அலர்ஜிக் எஃபெக்ட் வருது, ஏன் அப்படிங்கிறத சரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஈவன் பீடியாட்ரிக் ஆங்காலஜிஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நமக்கு வந்து சப் ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குதுங்க. நெக்ஸ்ட், ஹவு டு பிகம் பீடியாட்ரிஷியன் அப்படின்னா ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10+2 முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், நீட் யூஜியில் குவாலிஃபை ஆகணும், குவாலிஃபை ஆகி எலிஜிபிள் மார்க் நல்லா வச்சுருந்தீங்க, நல்ல மெரிட்டில் மார்க் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சீட்லேயே எம்பிபிஎஸ் சேர்ந்துடலாம். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 5.5 இயர்ஸ், நீட் பிஜி நீங்கள் அடுத்து எழுதணும், நீட் பிஜி எழுதி போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது எம்டி இன் பீடியாட்ரிக்ஸ் கோர்ஸ் படிக்கணும், இது வந்து 3 இயர்ஸுங்க. அப்போது நீங்கள் 12th முடித்து கண்டினியூஸாக 8.5 வருஷம் படிச்சிங்கன்னா, பிரேக் எடுக்காமல் படிச்சிங்க அப்படின்னா, பாண்டு கீண்டு எதுவும் இல்லை அப்படின்னா, 12th முடித்ததுக்கப்புறம் 8.5 இயர்ஸில் நீங்கள் பீடியாட்ரிஷியனாக மாறிடலாம், உருவாகிடலாம். ஓகே, சேலரி சார், அதுதானே ரொம்ப முக்கியம், நிறைய பேர் கேட்கலாம் என்ன சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு. என்ன தான் பண்ணினாலும் நமக்கு பேசிக் நீட்ஸுக்கு, ட்ரெஸ் வேணும், சாப்பிடணும், தங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கணும், இந்த பேசிக் நீட்ஸ் யாராவது யாருக்காவது ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, வி நீட் ஏர்னிங், வித்தவுட் மணி வி கேன் நாட் சர்வைவ் இன் த வேர்ல்டு, இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே ஃப்ரீயாக கிடைக்கிறது இல்லை. அப்போது அதுக்கு ஒரு டீசெண்டான சேலரி, டீசெண்டான இன்கம், ஏர்னிங் இருக்கிறவங்க தான் லைஃப்பை நல்லா லீட் பண்ணி போக முடியும். ஸோ ஏர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஆனுவல் சேலரி 8 லேக்ஸ்லேருந்து 11 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. இது லீடிங் வெப்சைட்டில் நமக்கு வந்து அவங்க நல்ல ரிசர்ச்லாம் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆனுவல் இன்கம் 34 லேக்ஸ்லேருந்து 45 லேக்ஸ் வரைக்கும் இருக்கலாம், ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால். நான் ஸ்பெஷலிஸ்ட்டில் வெறும் எம்டி பீடியாட்ரிஷியன் தான் அப்படின்னு பார்த்தீங்க, இவ்வளோதான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆனுவல் சேலரி 8-11 லேக்ஸ் எடுத்ததும் சேலரி கிடைக்கும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி,
ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு ப்ரைவேட்டாக நர்சிங் ஹோம் வச்சுருக்கீங்க, கிளினிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸாக கிடைக்கும். அதெல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது. ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் பீடியாட்ரிக்ஸ், அதாவது ஹவு டு பிகம் பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறது. உண்மையாலுமே ஒரு பீடியாட்ரிஷியனாக இருக்கவங்களுக்கு பொறுமை, அக்கறை, அன்பு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுங்க. என் குழந்தைக்கு வந்து என் பையனுக்கு வந்து பல் வலி வந்துருச்சுன்னு பல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அந்த கண்ணாடி மாதிரி வச்சு இப்படி பல்லை இழுத்து இப்படி பார்க்குறாங்க, எங்கே என்ன அந்த கேவிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க, சொத்தப்பல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படி பார்க்கும்போது அவன் அந்த கையை எடுத்து விடுறான். அவங்ககிட்ட போய் சண்டைக்காக போக முடியும், நான் சண்டைக்கு போக முடியுமா, அவர் சண்டைக்கு போக முடியுமா, அவர் அவனை மிரட்ட முடியுமா, 5 வயசு பையன் 4.5 வயசு பையனை போயிட்டு ஏன்டா தட்டி விடுறேன்னா கேட்க முடியும்? அப்போ பொறுமை, அன்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வேணும் பீடியாட்ரிஷனாக இருக்கவங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நான் ஹவு டு பிகம் ஆங்காலஜிஸ்ட் வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிடுறேன். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.